இந்த கோட்டைக்கு நீங்கள் தனியாக ஏறவே முடியாது. ஏன்னா இந்த கோட்டை ரொம்பவும் செங்குத்தாக இருக்கிறதால ஏறுற வழியில் ரொம்ப வழுக்கும். காற்று வந்தால் கூட உள்ளே கேட்டு தான் வரணும், அந்த அளவுக்கு பாதுகாப்பு. நீங்கள் பார்க்குற இந்த பாதுகாப்பில் கூண்டில் உட்காரவே முடியாது. எனி டைம் நீங்கள் நின்று தான் கண்காணிக்கணும். நம்ம இறங்கும் போது ரொம்ப சிரமப்பட்டோம், ஆனால் ஏறும்போது ரொம்ப சுலபமாக ஏறிட்டோம். பீரங்கி குறி வச்சிருக்க எல்லையை பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு இதோட எல்லைகள் தெரியுதுன்னு சொல்லிட்டு. இந்த பீரங்கியில் பார்த்தீங்கன்னா குண்டு இருக்குது. இன்னுமே இந்த பீரங்கியில் குண்டு இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இந்த உச்சியில் தான் இந்த அழகான கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலோட கொடிமர மண்டபத்தை பாருங்க, அதுல உள்ள மரம் எவ்வளவு ஆண்டுகள் பழமையானதுன்னு தெரியல. இது ஒரு முதலைகளை அடைச்சு வைக்கிற ஒரு அறையா இருக்கும் தம்பின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல இந்த இடத்துல பல கொடுமையான தண்டனைகள் பல நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதற்கு சாட்சி இந்த மர்மமான அகழி தான். ஆனா இந்த இடத்த பாருங்க, ரொம்பவே சின்னது. இந்த மதில் சுவர் கீழே எவ்வளவு தூரம் போதுன்னு நமக்கு தெரியல. அதனால இந்த இடத்த எல்லாமே கேட் போட்டு மூடி வச்சிருக்காங்க. இந்த பாதாள அறைக்குள்ள நீங்க தண்டனை அனுபவிச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திண்டுக்கல்ல இருக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் திண்டுக்கல்ல. இப்படி ஒரு இடம் இருக்கானே பாதி பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லோட கோட்டைங்க. திருச்சிக்கு எப்படி மலைக்கோட்டை அடையாளமோ அதே போல திண்டுக்கல்லுக்கு இந்த கோட்டை அடையாளம். ஆனால் இது பல பேருக்கு தெரியாது. திண்டுக்கல்லேருந்து ஒரு 10 நிமிஷம் பயணத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தோம். நீங்கள் பஸ்ஸில் வரும்போது கோட்டை ஸ்டாப்பிங்னு சொன்னாலே அங்கே இறக்கி விட்டுருவாங்க. அதுலேருந்து நம்ம ஒரு 500 மீட்டர் உள்ளே நடந்து போனோம். அங்கே ஆட்டோ வசதி கூட இருக்கு, நீங்கள் அதில் கூட போகலாம். நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது கோட்டைக்கு எப்படி போகணும்னு அங்கே உள்ள லோக்கல் மக்கள் கிட்ட வழி கேட்டோம். அவங்க லெஃப்ட்ல ஒரு ஷார்ட்கட் இருக்கு தம்பி, இப்படியே போங்கன்னாங்க. ஒரு குளத்து வழியா நம்ம போனோம். அங்க வழியெல்லாம் இருக்கு, ஆனா கொஞ்சம் அசுத்தமா இருக்காது, நீங்க பார்த்துதான் வரணும். சின்ன சின்ன குடியிருப்புகள் எல்லாம் நம்ம கடந்த பிறகு கோட்டையோட வாயிலுக்கு வருவோம். நம்ம வந்த வழி கோட்டையோட சுவரை ஒட்டியே வருங்க. இப்போ நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டையோட நுழைவு வாயில நின்றுட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த கோட்டையை பற்றிய சின்ன வரலாற்று குறிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோட்டை இந்திய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கு, அவங்க தான் நிர்வகிச்சுட்டு வராங்க. நம்ம தொடர்ந்து கோட்டைக்குள்ள போலாம். உள்ள வந்த உடனே ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்கு. ஒரு ஆளுக்கு டிக்கெட் பிரைஸ் 25 ரூபாய் வருது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கோட்டைக்கு நீங்க தனியா ஏறவே முடியாது. ஏன்னா இந்த கோட்டை ரொம்பவும் செங்குத்தாக இருக்கிறதால ஏறுற வழியில் ரொம்ப வழுக்கும், ரொம்ப ஒரு ரிஸ்க்கான பயணமாக இருக்கும். ரெண்டு பேரோ மூணு பேரோ கேங்காக ஏறினீங்கன்னா டேரெக்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு கோட்டையை பார்க்க ஏற ஆரம்பிச்சிடலாம். ஆனால் தனியாக வந்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ரூஃப் கேட்குறாங்க, அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அது போன்ற ப்ரூஃபை நீங்கள் டேரெக்டாக ஒரிஜினலோ பிரிண்ட் அவுட்டோ எடுத்து கையில் கொடுத்துட்டு தான் போக முடியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க தனியாக ஏறக்கூடாதுன்னு. நீங்கள் இந்த கோட்டைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தனியாக வர நினைக்காதீங்க, ரெண்டு பேராச்சும் வாங்க. அப்போ தான் ஃபுல்லாக ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். தனியாக வந்தால் ரொம்ப போர் அடிக்கும். நான் தனியா போயிருந்ததால இந்த அனுபவங்கள் எனக்கு நடந்தது. அந்த சமயம் பார்த்து மூணு சின்ன பசங்க வந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து நான் கோட்டையை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இனி அற்புதமான இந்த திண்டுக்கல் கோட்டைக்கு உள்ள போய் அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம போறது இப்ப முதல் நுழைவாயில். இந்த கதவுகளுக்கு பின்னாடி பல வரலாறு மற்றும் வீர நிறைஞ்ச கதைகள் எல்லாமே இருக்கு. நம்ம உள்ள வந்த உடனே ரெண்டு பக்கமுமே பாதுகாவலர்கள் அறை இருக்கு, அதாவது செக்யூரிட்டி ரூம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. காத்து வந்தா கூட உள்ள கேட்டுதான் வரணும், அந்த அளவுக்கு பாதுகாப்பு. அடுத்து நீங்க பாக்குறது இரண்டாவது வாயில். இந்த வாயில் வழியா தான் நம்ம கோட்டையோட உச்சிக்கு போக முடியும். இந்த இரண்டு வாயிலையும் ஒரு 200-300 ஆண்டுகள் பழமையான கதவுகள் பிரம்மாண்டமா இருக்கு. அடுத்து நீங்க பாக்குறது ஒரு பாதுகாவலர் கூண்டு. இந்த கோட்டையில நிறைய கூண்டுகள் இருக்கு. இது எல்லாமே பீரங்கிகள் வைக்கிற இடங்க. இங்கிருந்து பார்த்தா ஓரளவு திண்டுக்கல் நகரமும் அந்த சுற்றுவட்டார பகுதியும் தெரியுது. இன்னும் உச்சிலேருந்து பார்த்தா நிறையவே தெரியுங்க. நீங்க பாக்குற இந்த பாதுகாவலர் கூண்டுல உட்காரவே முடியாது. எனி டைம் நீங்க நின்று தான் கண்காணிக்கணும். அந்த அளவுக்கு இங்க பாதுகாவலர் நின்று எத்தனை மணி நேரம் கண்காணிச்சாங்கன்னு தெரியல. இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ் பகுதியிலே 4 கூண்டு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு பாதுகாப்பா இந்த இடத்த கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுதான் சொன்னனே, காத்து கூட கேட்டுதான் உள்ள வரணும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அழகாக நிழல் தர்ற வகையில் ஒரு மரம் வச்சுருக்காங்க, அங்கே நீங்கள் ஓய்வும் எடுத்துக்கலாம்.
நம்ம இப்போ உள்ளே போகலாங்க. கதவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக மர கதவுகள் தான், ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே வந்த உடனே ஒரு சுரங்கம் போன்ற காட்சி இருந்ததுங்க. இது ரொம்பவே பயங்கரமான பகுதி. இந்த கோட்டையில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னா அது இந்த இடம் தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த இடத்த கவனிங்க. இது வழியாக நம்ம இறங்க எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு இந்த பையன், சின்ன பையனே இறங்க ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் ஏறுறது இதில் அவ்வளோ ஈஸிங்க. அதை ஒரு தொழில்நுட்பமாக இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துக்கு பேர் பாதாள அறை. அதாவது இது சிறைச்சாலையாகவும் இருந்திருக்கு, இந்த கோட்டையோட படை வீரர்கள் தங்கக்கூடிய இடமாகவும் இருந்திருக்கு. மொத்தம் 5க்கும் மேற்பட்ட அறைகள் இந்த இடத்துல இருக்கு. ரொம்ப நீளமாகவும் அது அமைஞ்சிருக்கு. இந்த அறைகளோட கதவை இழுத்து மூடிட்டா குபீர் இருட்டாக இருக்கும். அதற்கு வெளிச்சமே காற்று உள்ள வரவும் கொஞ்சம் வெளிச்சம் வரவும் 2-3 இடத்துல கூண்டுகள் வச்சிருக்காங்க. அதாவது வெளிச்சம் வரப்போல அது வழியாக தான் வெளிச்சம் உள்ள வரணும். இந்த அறைகளை நம்ம உத்து கவனிச்ச போது ஒவ்வொரு அறைகளும் 2-2 அடி பள்ளத்தில் போய் நினைச்சு இந்த இடத்த கவனிச்சிங்களா? நம்ம இறங்கும் போது ரொம்ப சிரமப்பட்டோம், ஆனால் ஏறும்போது ரொம்ப சுலபமாக ஏறிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை அந்த இடத்துல பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. நம்ம இப்போ தொடர்ந்து கோட்டையோட உச்சிக்கு போகலாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான அறைகள் இருக்குது. இது அலுவலகமாக இருந்திருக்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாகவும் மேடான பகுதியிலையும் அது அமையப்பட்டிருக்கு. கருப்பு கலர் பெயிண்டில் அடிக்கப்பட்டது தான் நம்ம பார்த்த அந்த பாதாள அறைகள். இந்த அறைகளை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து மலையேற ஆரம்பிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் உச்சிக்கு ஏறணும் நம்ம. எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். மேலே போனால் நிறைய குளங்கள்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கீழே வரணும். இந்த திண்டுக்கல் கோட்டையானது மிகப்பெரிய ஒரே மலைக்குன்றில் அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டை 360 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த குன்றோட நீளம் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர், அகலம் 300 மீட்டர். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு மலைக்குன்று மீது தான் இந்த கோட்டை அமைச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு கோட்டையை இங்க கட்டியிருக்காங்கன்னா இங்க எவ்வளவு பேர் தங்கியிருக்கணும், அப்ப எவ்வளவு பேருக்கு நீர் இந்த இடத்துல தேவைப்பட்டிருக்கும். அதனால் இந்த கோட்டையில் சில இடத்துல இயற்கையாகவே குளங்கள் போல் அமைஞ்சிருக்கு. பிற்காலத்தில் ஆட்சியாளர்களும் இந்த இடத்துல சில குளங்கள் அமைச்சிருக்காங்க. இந்த குளங்களுக்கு நீர் ஆதாரமே இந்த குன்றின் மீது பெய்கிற மழை நீர் தான். இந்த மழை நீரானது உச்சியிலேருந்து வடிஞ்சு இந்த குளங்களை நிரப்புது. சில இடத்துல மொத்தம் இயற்கையாகவே நீர் விட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோட்டையோட இடத்துல மொத்தம் 5க்கும் மேற்பட்ட குளங்கள் இருக்குது. அதில் பாதி குளங்களாகவும் சில இடங்கள் அகழிகளாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த குளத்தில் கூட சில மீன் குஞ்சுகளையும் பெரிய பெரிய மீன்களையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த குளத்துக்கு வர நீர் வழி பாதை இருக்குல்ல, அது மட்டும் ரொம்ப பசுமையா இருக்குங்க. நிறைய புற்கள் முளைஞ்சு ரொம்பவே பசுமையா காட்சி அளிக்குது. இந்த மலைக்கோட்டைக்கு ஏற வர்றவங்க கண்டிப்பா கையில கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா கீழே மட்டும்தான் தண்ணீர் இருக்கு, உச்சில தண்ணீர் கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல 2 குளங்கள் இருக்கு. அந்த குளங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய அரச மரமும் முளைஞ்சிருக்கு. இந்த இடம் குளிர்ச்சியாகவும் நிழலா இருக்கிறதால நிறைய மக்கள் இங்க ஓய்வு எடுக்கிறாங்க. திண்டுக்கல் மலைக்கோட்டையோட 2வது நிலைன்னு கூட இந்த இடத்த சொல்லலாம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு மேடு இருக்கு. இந்த இடத்துல நம்ம பீரங்கிகளை பார்க்கலாம். அதுல குண்டு கூட இருக்குங்க. 3 பீரங்கிகள் இந்த இடத்துல இருக்கு. அது எல்லாமே இரும்புல தான் செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே வெள்ளக்காரங்க இறுதி காலத்துல விட்டுட்டு போயிருப்பாங்க போல. இந்த பீரங்கி ரொம்பவே பெருசு. இந்த பீரங்கி குறி வச்சிருக்க எல்லையை பாருங்க. எந்த அளவுக்கு நமக்கு இதோட எல்லைகள் தெரியுதுன்னு சொல்லிட்டு மொத்தம் 3-4 மைல்களை தாண்டி இதோட குறி இருக்கும் போல. வர மக்கள் எல்லாருமே இந்த பீரங்கி பக்கத்துல இருந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. இந்த பீரங்கில பாத்தீங்கன்னா குண்டு இருக்கு. இன்னுமே இந்த பீரங்கில குண்டு இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இதுல ஒரு ஆசை என்னன்னா இந்த பீரங்கியை பத்த வச்சு இப்போ ஒரு தாக்குதல் நடத்தினா எப்படி இருக்கும்னு தோணுது. சின்ன ஒரு அல்ப ஆசை தான். இந்த திண்டுக்கலுக்கு திண்டுக்கல்னு பெயர் வரவே இந்த மலைக்குண்டு தான் காரணம்னு சொல்றாங்க. ஏன்னா இது நகரத்தோட மையத்துல ஒரு திண்டு போல காட்சி அளிக்கிறதால திண்டுக்கல்னு பெயர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முற்காலத்துல திண்டீஸ்வரம்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இந்த திண்டுக்கலுக்கு இருந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் மலையோட உச்சிக்கு போனா அங்க ஒரு அழகான சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. அதை போய் நம்ம அங்க பார்க்கலாம். சேர சோழ பாண்டிய மன்னர்களோட எல்லை பகுதியா தான் இந்த திண்டுக்கல் ஊர் அமைஞ்சிருக்கு. சோழர்களும் பாண்டியர்களும் பல்லவர்களும் இந்த திண்டுக்கல் ஆட்சி பண்ணிருக்காங்க. கிபி 13 நூற்றாண்டுல மதுரை ஆண்ட முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் முதன் முதல்ல இந்த திண்டுக்கல் மலையில ராஜேஸ்வரி அம்மன் கோயில கட்டியிருக்காரு. கிபி 1605 ஆண்டு முதன் முதல்ல இந்த திண்டுக்கல் மலை மீது ஒரு கோட்டை கட்டப்பட்டிருக்கு. யாராலன்னு பாத்தீங்கன்னா மதுரை ஆண்ட முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரால தான். 1742 வெங்கடப்பர் தலைமையில மைசூர் ராணுவம் இந்த திண்டுக்கல் கோட்டையை கைப்பற்றுறாங்க. மைசூர் ராஜா சர்பா அவர் இந்த திண்டுக்கல் பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வராரு. பிறகு
1755 மைசூர் மகாராஜாவா ஹைதர் அலி ஆகுறாரு. ஹைதர் அலி 1577 திண்டுக்கல் கவர்னரா புர்சானா மிர் சாஹிப்பை நியமிக்கிறாரு. அவர் தான் இந்த கோட்டையில பல கட்டுமானங்களை பயன்படுத்தி இந்த கோட்டையை பலப்படுத்தியிருக்காரு. நம்ம இப்ப குன்றோட உச்சிக்கு வந்துட்டோங்க. இந்த உச்சில தான் இந்த அழகான கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலோட கொடிமர மண்டபத்தை பாருங்க, அதுல உள்ள மரம் எவ்வளவு ஆண்டுகள் பழமையானதுன்னு தெரியல. நம்ம தொடர்ந்து கோயிலுக்கு உள்ள போய் அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 350 அடி மலையோட உச்சியில இந்த கோயிலை பார்த்து பார்த்து ரசிச்சு கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த கோயிலை கட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியல. இந்த கோயிலை இந்த இடத்துல கட்ட இந்த குன்றில இருந்து கூட கற்களை எடுத்திருப்பாங்க. அதற்கான தடயமும் சில இடத்துல இந்த குன்றில் இருக்கு. விஜயநகர பேரரசு காலத்துல தான் இந்த கோயில் இந்த மலையோட உச்சியில கட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நீங்க அழகான சிற்பங்களை நிறைய பார்க்கலாம். குறிப்பா விஜயநகர காலத்துல அந்த தூண் சிற்பங்களை நீங்க அதிகமா பார்க்கலாம். ஆனா நிறைய தூண்கள் சிதனம் அடைஞ்சுதான் காணப்படுது. இதுல நீங்க சுற்று பிரகாரம் அதற்கப்புறம் அர்த்த மண்டபம் எல்லாமே இருக்கு. இந்த தூண்கள்ல பறவைகள் விலங்குகள் சிற்பங்கள் கூட நிறைய இருக்கு. இப்போ இந்த கோயில்ல எந்த ஒரு வழிபாடும் நடக்கிறது இல்ல. முக்கியமா எந்த ஒரு தெய்வ சிலைகள் கூட இந்த கோயில்ல இல்ல. ஆனா இப்படி ஒரு அழகான கோயில மலையோட உச்சியில கட்டியிருக்காங்க. இதுல இப்ப வழிபாடு வந்தா இன்னும் இந்த இடம் ஃபேமஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. கோயிலோட வெளி சுற்று பிரகாரத்துக்கு நம்ம அடுத்து போலாம். இது தாங்க மூலவரோட அந்த கோபுரம். கீழெல்லாம் கற்றளி, மேல பாத்தீங்கன்னா செங்கல் சோதியால கட்டப்பட்டிருக்கு. அது பார்க்கவே ரொம்ப சிவப்பா அழகா காட்சி அளிக்குது. இந்த கோயில் கிருஷ்ண தேவராயர் காலத்துல கட்டப்பட்டதாகவும் அவரை பத்திய சில கல்வெட்டுகள் இந்த கோயில இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த கோயிலை சுத்தி வரும்போது அங்க உள்ள யாழி சிற்பங்கள் ரொம்ப அழகா இருந்தது. இந்த கோயிலோட மதில்களை எப்படி கட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செங்கல், சுண்ணாம்பு கலவை மற்றும் கருங்கற்களை பயன்படுத்தி ரொம்ப நேராவும் நேர்த்தியாவும் கட்டிருக்காங்க மலையோட உச்சியில. இப்போ பாருங்க நம்ம எவ்வளவு உச்சியில இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த திண்டுக்கல் கோட்டையிலிருந்து நமக்கு கொண்டரங்கி மலையே தெரியுது. அவ்வளவு தூரத்துக்கு நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 10 மைலுக்கும் மேல ஹைதர் அலி ஆட்சிக்கு பிறகு அவருடைய மகன் திப்பு சுல்தான் தான் இந்த பகுதியெல்லாம் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் இந்த கோட்டையில பல மாறுதல்களையும் பாதுகாப்பு அம்சங்களையும் நிறைய செஞ்சு வச்சிருக்காரு. நம்ம கோயிலோட வெளி பிரகாரத்தை சுற்றி வரும்போது இங்க ஒரு கோயில் இருந்தது. இந்த இடத்துல எந்த ஒரு தெய்வ வழிபாடும் நடக்கல. அப்படியே அதுக்கு எதிரில பாத்தீங்கன்னா அங்க ஒரு மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்திலயும் ஒரு சிலையை நம்மளால பார்க்க முடிஞ்சது. மலையோட உச்சியில் அமைந்துள்ள இந்த அபிராமி பத்மகிரீஸ்வரர் கோயிலுக்கு எதிரிகள் சாமி கும்பிடுறது போல ஈஸியா கோட்டைக்கு உள்ள வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட வழிபாடு புது கோயில் கட்டி கோட்டையோட அடிவாரத்துக்கு மாற்றப்பட்டதா சொல்றாங்க. நம்ம தொடர்ந்து கீழே இறங்கி போனா அங்க சில கட்டிடங்களை நம்மளால பார்க்க முடியும். அந்த கட்டிடங்கள் எல்லாமே செதஞ்சு போயிருக்கு. ஆனா ஹாலிவுட் படத்துல வர பேய் பங்களா போல இருக்கு. இந்த இடத்தை பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. முக்கியமா அந்த குளங்களும் அந்த பசுமையான புற்களும் ரொம்ப அழகா தெரியுது. நம்ம தொடர்ந்து போய் ஒவ்வொரு கட்டிடமா பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கோட்டை காதல் கோட்டையா மாறி வருது. அங்க தெரியற ஒவ்வொரு கட்டிடத்திலும் பல காதல் ஜோடிகள் உள்ள இருக்காங்க. நம்ம இப்ப பாக்குறது முதல் கட்டிடம். இந்த கட்டிடம் சுற்றிலுமே செங்கல் சுண்ணாம்பு கலவையால தாங்க கட்டப்பட்டிருக்கு. ஆனா மேல ஓட்டு கூரையோ இல்ல கூரையோ அமைச்சிருக்கணும். இந்த இடம் முக்கியமா இந்த கோட்டையில உள்ள எல்லாருக்கும் சமையல் செய்கிற ஒரு சமையல் கூடமா இருந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மேல எந்த ஒரு கட்டுமானமும் இல்ல, அதனால சமையல் கூடமா இருந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. குன்றோட மைய பகுதியில இருக்கிறதால இந்த கோட்டையில பணி செய்யறவங்க எல்லாருமே கரெக்டா வந்து போகிற ஒரு இடமா இந்த கட்டிடம் இருந்திருக்கும். நம்ம ராணி வேலு நாச்சியார் அவர்கள் படையோட தங்கி இந்த கோட்டையில 7 ஆண்டுகளுக்கு மேல் பயிற்சி பெற்றிருக்காங்க. அந்த செய்தியை நம்ம பின்னாடி பார்க்கலாம். நீங்க பாக்குற இந்த சின்ன கட்டிடம் பாத்தீங்கன்னா வெடி மருந்து கிடங்கு இல்ல வெடி பொருட்கள் தயாரிக்கிற ஒரு இடமா இருந்திருக்கணும். ஏன்னா கோட்டையோட ஓரத்துல சின்னதா அமைஞ்சிருக்கு. ராணி வேலு நாச்சியார் அவர்கள் இந்த கோட்டையில இருக்கும் போது அவங்க கூட சின்ன மருந்து பெரிய மருந்து சகோதரர்களும் இந்த கோட்டையில தங்கி பயிற்சி பெற்றிருக்காங்க. அடுத்து இந்த கோட்டையில மிக முக்கியமான மற்றும் மர்மமான ஒரு இடத்துக்கு போறோம். இந்த இடம் ரொம்பவே அபூர்வமா இருந்தது. இந்த இடம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்க்க ஒரு பயங்கரமான அகழி போலதான் இருக்கு. ஆனா இதுல என்ன அபூர்வம்னா அதை நான் பின்னாடி சொல்றேன் பாருங்க, ஏன் காட்டுறேன். நம்ம இப்போ இந்த அகழியோட சுவற்றில தான் நடந்து போயிட்டு இருக்கோம். இரண்டு பக்கமுமே புதர்கள் முளைந்துதான் இருக்கு. ரொம்ப பயங்கரமா இந்த இடம் இருந்தது. ஆனா நாங்க பார்த்த இடம் தான் ரொம்பவே அபூர்வமா இருந்தது. இது ஒரு அகழி, அது நமக்கு தெரிய வந்தது. ஆனா அந்த இடத்துல ஒரு அறை இருந்ததுங்க, பார்க்க பாதாள அறை போல இருக்கு. இந்த இடத்துல ஏன் இதை கட்டணும்னு நம்ம நினைச்சோம். அங்க உள்ளவங்க கிட்ட விசாரிச்ச போது இது ஒரு முதலைகளை
அடைச்சு வைக்கிற ஒரு அறையா இருக்கும் தம்பின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல இந்த இடத்துல பல கொடுமையான தண்டனைகள் பல நிறைவேற்றப்பட்டு இருக்கு. அதற்கு சாட்சி இந்த மர்மமான அகழி தான். இந்த கோட்டையில இது போல பல ஆபத்தான இடங்கள் இருக்கு. அப்பவும் சரி இப்ப நம்ம நடந்த சுத்தி பார்க்கவும் பல ஆபத்தான இடங்கள் இந்த இடத்துல இன்னைக்குமே இருக்கு. அடுத்து கண்காணிப்பு கூண்டுகள். இந்த கோட்டையில பல கண்காணிப்பு கூண்டுகள் இருந்தாலும் அந்த கூண்டுகள்ல ஸ்பெஷலே அதுல உள்ள துளைகள் தான் ஒரு காவலாளி நேராக நின்று பார்க்கும் போது மற்ற மூன்று பக்கம் கண்காணிக்கவும் அதுல துளைகள் போட்டு வச்சிருக்காங்க. ஆங்கிலேயருக்கு எதிரான போரோட முடிவு காரணமா தான் வேலு நாச்சியார் அவர்கள் இந்த கோட்டையில வந்து வாழ்றாங்க. அவருக்கு உதவியது திப்பு சுல்தான். 7-8 ஆண்டுகள் வரையே இந்த கோட்டையில தங்கி இருந்து பல்வேறு படை வீரர்களை திருத்தி கொண்டு திருப்பி ஆங்கிலேயருக்கு எதிராக போய் போரிட்டு வெற்றி பெற்றாங்களாம் வேலு நாச்சியார் அவர்கள். இது போல எண்ணற்ற வீர தீர வரலாற்று செய்திகள் இன்னுமே இந்த கோட்டையில வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. இப்போ அந்த சின்ன பையன் இறங்கி வந்த பாதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்வலான ஒரு பகுதி. இந்த இடத்துல இந்த கோட்டையில ஒரு முக்கியமான இடத்த கட்டி வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்பவே கொடூரமான பாதாள சிறைச்சாலை. நம்ம இந்த வீடியோவோட முதல்ல பார்த்த அறைகள் கொஞ்சம் பெருசா இருந்தது. ஆனா இந்த இடத்த பாருங்க ரொம்பவே சின்னது. இந்த மதில் சுவரை கீழே எவ்வளவு தூரம் போதுன்னே நமக்கு தெரியல. அதனால இந்த இடத்த எல்லாமே கேட் போட்டு மூடி வச்சிருக்காங்க. இந்த பாதாள அறைக்குள்ள நீங்க தண்டனை அனுபவிச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நினைக்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆனா இந்த அறைக்குள்ள ஒரு காலத்துல பல்வேறு கைதிகள் தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க ரொம்ப கொடூரமா. அடுத்து இந்த மலைக்கோட்டையிலே ரொம்ப ஒரு அழகான கட்டிடம்னா இதை சொல்லலாம். மேலே உச்சியிலிருந்து பார்க்க ஒரு பேய் வீடு போல ரொம்ப அழகாக காட்சி தரும். இந்த கட்டிடம் என்னவா இருக்குன்னே தெரியல. ஏன்னா எந்த பக்கமுமே ஜன்னலே இல்லை. ஒரே ஒரு வாயில் மட்டும்தான் இருக்கு. அங்கங்க துளைகள் தான் போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்தோட கட்டுமான அமைப்பை பார்க்கும்போது இது ஒரு ஸ்டோர் ரூமா இருந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஜன்னல்கள் இல்லை, மேலே மட்டும் துளைகள் இருக்கு. இது ஸ்டோர் ரூமா இருந்திருக்க அதிக வாய்ப்பு இருந்திருக்கு. 1860 பிறகு திப்பு சுல்தான் கிட்டேந்து இந்த கோட்டை ஆங்கிலக்காரங்க கைக்கு போது, அதாவது பிரிட்டிஷ்காரங்க கைக்கு போது, அன்று முதல் இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இந்த கோட்டை இருந்திருக்கு. அதுல அவங்க சில மாறுதல்களையும் பல கட்டமைப்புகளையும் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான இடத்தையும் அவங்க பல விதத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற முக்காவாசி கட்டிடங்கள் எல்லாமே இப்படி இடிஞ்சு போய் தான் இருக்கு. இதுல பாதி கட்டிடங்கள் வீரர்கள் தங்குற இடமா தான் இருந்திருக்கு. ஏன்னா இந்த கோட்டையை சுற்றிலுமே பாதுகாப்புக்காண்டி எண்ணற்ற படை வீரர்கள் தங்கி இருந்திருக்காங்க. இந்த இடத்தை பாதுகாப்பு அரணாவே சொல்லலாம். அதற்கு ஒரு முக்கியமான இந்த கோட்டையோட எல்லா திசைகளிலும் இருக்கிற அந்த கண்காணிப்பு கூண்டுகள் தான். இந்த கட்டிடத்தை பத்தி தான் சரியா தெரியல. ஒருவேளை மசூதியா இல்ல கோயிலா இல்ல குதிரை லாயமான நமக்கு தெரியல. இது ஒரு வித்தியாசமான கட்டமைப்பா இருக்கு. ஒருவேளை குதிரை லாயமா தான் இருந்திருக்கணும். உள்ள போய் பார்த்தா அப்படிதான் தெரியுது. இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை நம்மள அழகா ரசிக்க வைக்கிறது ஆங்காங்க உள்ள இந்த குளங்கள் தான். இதுல நீர் தேங்கி இருக்கிறத பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுல மீன்களும் கூட இருக்கு. இதுவரையும் நீங்க பார்த்த காட்சிகள்ல அங்க உள்ள இடங்களை பத்தியும் சின்ன சின்ன வரலாற்று குறிப்புகளையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவும் இந்த காட்சியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கூட மட்டும் இந்த சின்ன பசங்க வரலன்னா ரொம்பவே கஷ்டமாகி போயிருக்கும். இந்த இடத்துல பாருங்க நிறைய காதல் கல்வெட்டுகள் இருக்கு. இது எல்லாமே ஒரு வரலாற்று சான்றுதான் போல. இது போல நிறைய இடங்கள்ல காதல் கல்வெட்டுகளை நம்மளால பார்க்க முடியும். அடுத்து நம்ம முதல்ல பார்த்த அந்த அறைகளுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன அறை இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் சேமிச்சு வச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப குறுகலாவும் ரொம்ப பாதுகாப்பான ஒரு சின்ன இடமாவும் இது இருக்கு. பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. உள்ள நிறைய வவ்வால்கள் இருக்குங்க. இந்த குட்டி சுரங்கத்துக்குள்ள அவ்வளவு வவ்வால்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. நான் என்ன நினைக்கிறேன்னா ஆயுதங்கள் பாதுகாக்கிற ஒரு சின்ன இடமா தான் இது இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்க கருத்து என்னன்னு நீங்க சொல்லிட்டு போங்க. நம்ம முதல்ல பார்த்த அந்த அறைகளோட மேற்பக்கம் இப்படிதாங்க இருக்கு. அதாவது வளைந்து வளைந்து மேடு பள்ளமா இருக்கு. அதுல உள்ள அந்த வெளிச்ச கூண்டுகள் சொன்னல, அதோட நீளத்தை மட்டும் பாருங்க எவ்வளவு நீளமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் 5 அடி சொன்ன அதோட மேலதான் இருக்கும் போல. இந்த இடத்துல மேல் பகுதியில நடந்து போகவே ரொம்ப பயமா இருந்ததுங்க. இது எல்லாமே சுண்ணாம்பு செங்கல் கலவையை பயன்படுத்தி தான் இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கோட்டையை பத்தி ஓரளவு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ பார்த்தவங்க எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.